வெல்கம் டு ஜிவி டெக்னிக் யூடியூப் தமிழ் சேனல். இந்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிறது, இந்த முள்ளெல்லாம் வச்சு நம்ம ஒரு முழு தூண்டியல் எப்படி கட்டுறதுன்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு வாங்க, இல்லை இதை பார்த்துட்டு அங்கே போய் கட்டாயம் பாருங்கள், அப்போ தான் முழு தூண்டியல் தயாரிக்கிறது எப்படின்னு புரியும். இப்போ நீளமான பண்ணு முனை இருக்கு. இந்த ஒரு முனையை மூணு முனையை ஆக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு பண்ணு எடுத்து அதை இணைக்க போகிறேன். இது சமமாக எடுத்துக்கிட்டு இந்த நீளமான பண்ணில் வச்சுக்கிட்டு சுத்த போகிறோம். ஃபுல்லாக இந்த இடத்த பிடிச்சிக்கணும், இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இது எத்தனை முடிச்சாலும் எத்தனை சுற்று வேணால் சுற்றிக்கலாம், ஆனால் எத்தனை சுற்றுறோம் சுற்றுறோன்றத கவனமாக பார்த்துக்கணும். அதேமாரி இந்த பக்கமாக சுற்றணும், இல்லைனா அந்த முடிச்சது ஒரு சமமாக ஒரு பக்கம் ஏற்றமாக ஒரு பக்கம் இறக்கமாக இருக்கும், அதை பார்த்துங்க. இப்போ இதை பிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த பக்கத்தையும் அதேமாதிரி சுற்றுறோம். இந்த பக்கத்தை சுற்றும் போது இந்த நீளமாக முழு பண்ணு இருக்கு இல்லையா, அந்த முனை தான் எடுக்கணும். துண்டு முனை வந்து இது வந்து துண்டு முனை, இது வந்து நீளமான முனை, முழு பண்ணோட முனை இது வந்து, இதை தான் சுற்றணும். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இந்த முடிச்சு வந்து, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இல்லைனா புரியாது. அதேமாரி போட்டு இந்த சுற்றிட்டேன், சுற்றிட்டு இந்த முனையை இந்த பக்கம் விட்ட இல்லைங்களா, இந்த முனை விட்ட இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைடு எதிர் பக்கத்தில் அதேமாரி நுழைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கத்தில் நுழைச்சிருந்தேன், இப்போ இப்படி இப்படி இந்த பக்கம் நுழைக்கிறேன், எதிர் பக்கத்தில் உள்ளேருந்து வெளியே வர அப்படியே இழுத்துக்கிறேன். கொஞ்சம் சமமாக நாலு முனையும் பிடிச்சி இழுத்தா வந்துடும் ஓரளவு. இப்போ இதை பிடிச்சி இழுத்தா முடிச்சு கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு முனை ஆயிடுச்சு, ஒன்று ரெண்டு மூணு முனை மாரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த முடிச்சிருக்கும், இந்த முடிச்சு எந்த காரணத்துக்கு கொண்டோ முன்னாடி பின்னாடியோ நவரே நவராது, அது அவ்வளோதான். சீல் பண்ண மாதிரி அப்படியே நின்றாது. இப்போ இந்த பக்கமும் ஒரு முள், இந்த பக்கம் ஒரு முள், ரெண்டு முள் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு முள், அந்த பக்கம் முள் கட்டிட்டு முனையில் வந்து எடை கட்டப்போற, வெயிட் கட்டி விட்டுறப்போ வெயிட் போயிருக்கோம். இந்த ரெண்டு பக்கத்தில் முள் இருக்கும். இப்போ எடையை எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த முனையில் நம்ம வெயிட்டு மாட்ட போகிறோம். இந்த ரிங்கில் நான் வெயிட்டை ஆட் பண்ணிப்பேன், இந்த ரிங்கு தான் இப்போதைக்கு வெயிட்டு. நான் அந்த ரிங்கில் வெயிட்டு எப்போனதும் மாட்டிக்கலாம், தேவைன்னா மாட்டிப்பேன், தேவைனா கழட்டிக்குவேன். அதே தான் முள் போட்டாலே அதே இது தான். இந்த ரிங்கில் இந்த ரிங்கில் தான் விட்டுட்டு அப்படியே இழுத்துட்டு இப்போ
அதே ரிங்கில் ரிட்டன் எழுதுகிறேன். இப்போ ரிங்கு கட்டியாச்சு, இப்போ முள் கட்டிடுவோம். இதில் முடிச்சு போட்டுக்குவோம். வீடியோவோட லென்த்தை குறைக்கிறதுக்காக இந்த முள் கட்டுறது மட்டும் கொஞ்சம் வேகமாக போகும். இந்த மாதிரி முள் கட்டுறது நம்ம வீடியோவில் ஏற்கனவே காமிச்சாச்சு, அதனால் அது தேவையில்லை. அதனால் ரெண்டாவது முள் இந்த தூண்டில் கட்டுறதை மட்டும் வேகமாக ஓட விட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த தூண்டெலிப்போ கட்டியாச்சுங்க. எளிமையாக ரெண்டு முள் ஒரு வெயிட் வச்சு எப்படி கட்டுறதுன்னு காமிச்சாச்சு. முன்னாடி இடைய மட்டும்தான் மாட்டிக்கலாம், மாட்டிக்கிட்டால் யூஸ் பண்ணும்போது இடைய மாட்டிகிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த தூண்டியல் கடலில் யூஸ் பண்ணுறது, கடலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த தூண்டியல். பெரும்பாலும் இது யாரும் பார்த்துருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவர் ஆள் நீந்திக்கிட்டு போய் கடலில் அரணக்கயிறில் கட்டிக்கிட்டு நீந்திட்டு போய் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் நீந்திட்டு போய் அதை அவிழ்த்து அங்கே விட்டுட்டு நிறைய நீந்தி வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஸ்பெஷல் தூண்டியல் இது. இந்த தூண்டியலோட முனை பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக காமிச்சு உங்களுக்கு கட்டி சின்னதாக காமிச்சிருக்கேன், சின்ன துண்டை போட்டு. ஆனால் இதோடைய நிஜமாக யூஸ் பண்ணுறதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து 2.5 அடிக்கிட்ட இருக்கும். ஒரே ஒரு முள் மட்டும் அந்த முடிச்சிலேருந்து முள்ளுக்கு போகிற தூரம் மட்டும். அதேமாரி இந்த பக்கமும் அதேமாரி தான் இருக்கும். முனையில் அந்த ரிங்கில் எடை கட்டிட்டா எப்படியோ ஒரு 1/4 கிலோ அளவு எடை இருக்கும், அவ்வளோ வெயிட்டை கட்டி விட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த முடிச்சிருக்கு இல்லைங்களா, இந்த முடிச்சிலேருந்து இந்த முடிச்சில் ரெண்டு முனை வரதுலையும் அதேமாரி அடுத்த முடிச்சு போடுவாங்க. அந்த அடுத்த முடிச்சு அதேமாரி ரெண்டு முனை வரும். அந்த முடிச்சு நீளம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு 2 அடியில் முள் இருந்ததுன்னா அதே ரெண்டுல கேப் விட்டு அடுத்த முள்ளுக்கு ஒரு 2 இருக்கும், அங்கு தான் கட்டுவாங்க. அப்போதான் அப்படி கட்டினாதான் ஒரு முள்ளும்
இன்னொரு முள்ளு அடுத்த முடிச்சு போட்டு இன்னொரு முள் கட்டுறாங்கன்னா அது ரெண்டுமே சிக்காம இருக்கும், அதுக்காக அந்த மாதிரி கட்டுவாங்க. இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா கட்டிட்டு போதும் ஒரு 30 முடிச்சு நான் சும்மா தோராயமா சொல்றேன், அது அவங்கவுங்க ஒரு ஒருத்தர் பிடிக்கிறோம் எனக்கு இவ்வளவு முள்ளு தேவை அப்படின்னா நான் பிடிச்சிக்குவேன், எத்தனை முள்ளு எனக்கு தேவை நான் முடிவு பண்றதுதான். அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. 30 எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 முள்ளு கட்டுவாங்கன்னு வச்சுல, 30 முடிச்சு போடும், 30 முடிச்சு போட்டா அப்படி ஒரு முடிச்சுக்கு 2 முள்ளுனா கிட்டத்தட்ட 60 முள்ளு இருக்கும் முடிச்சு போடும். முன்ன பின்ன வரும் இந்த 60 முள்ளும் பாத்தீங்கன்னா ஒரு முறை போட்டு தூண்டி எடுத்தாங்கன்னா ஒரு கூடை ரொம்பிடும் மீன் நல்லா மாட்டிச்சுன்னா ஒரு கூடை அளவுக்கு வரும், ஒரு முறை நீந்தி போயிட்டு வந்தாலும் அதுல பிரயோஜனம் இருக்கும். கிட்டத்தட்ட வலை போட்டு பிடிக்கிறாங்க, தூண்டில பிடிப்பாங்க, இது ஒரு வகையான தூண்டில். அடுத்த வீடியோல இன்னொரு வகையான தூண்டில் எப்படி கட்டுறதுன்றத பத்தி காட்டுறேன் நான். இந்த வீடியோல இந்த தூண்டில் எப்படி கட்டுறது, அது எப்படிலாம் பிடிப்பாங்க மீன், அதை பத்திலாம் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது பத்தி கட்டாயமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.